முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்மளோட மாடித்தோட்ட தொகுப்பில் என்னை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாமே வந்து மாடித்தோட்டத்தில் வந்து செடியை வளர்த்து கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அரிய வகையான கருமஞ்சள் மற்றும் மாயிஞ்சியை வந்து நம்ம மாடித்தோட்டத்திலே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வளர்த்து ஹார்வெஸ்ட் எடுக்க முடியும். இது வந்து நம்ம மாடித்தோட்டத்திலே வந்து வளர்த்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்க்கலாம், நீங்கள் வந்து இந்த கிழங்கு வந்து முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். ஸோ கருமஞ்சளும் அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸிங்க. ஸோ எதுக்கு இந்த ரெண்டு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாயிஞ்சியை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு அரிய வகையான ஒரு ஹெர்பல் பிளான்ட்டுன்னே வந்து சொல்லலாம். மலை பிரதேசத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து இது இருக்கும். கேரளா, கொல்லிமலை, இங்கே எல்லாமே வந்து இது வந்து வளரும். இன்றைக்கி நம்ம இந்த மாயிஞ்சியை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கு அடியில் விளையிற தங்கம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு மருத்துவ குணங்கள் இருக்குது. அண்டு அது இல்லாமல் இது வந்து ரொம்ப காஸ்ட்லிங்க. கடையில் நம்ம வாங்கினாலும் எங்கேயுமே வந்து கிடைக்காது. யூஸ்வலாக இது வந்து மலைப்பிரதேசத்தில் தான் வந்து வளரும். ஸோ இதை வந்து நம்மளால ரொம்ப ஈஸியாக நம்ம மாடித்தோட்டத்திலே வந்து வளர்க்க முடியும். இந்த மாயிஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷ்னல் கண்டென்ட் வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. அது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸும் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ நம்மளுக்கு உடலில் வந்து எந்த காயங்களோ சரி, இல்லை உள்ள எந்த ரணம் இருந்தாலும் சரி, மூட்டு வலி, முதுகு வலி, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிக சிறந்த மருந்துனா இந்த மாயிஞ்சி. ஸோ இந்த மாயிஞ்சியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராகவே வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம எடுத்துக்கிட்டாவே போதும். இதை வந்து எப்படி நம்ம வந்து சாப்பாட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இது மாதிரியான இந்த மாயிஞ்சியை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி இதை வந்து நம்ம ஒரு ஊறுகாய் மாதிரியும் நம்ம தயார் பண்ணலாம். ஸோ தட் நம்ம அதை வந்து ஒரு வருஷம் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அது இல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது வந்து மண்ணுக்கு அடியில் வளைகிற தங்கோனே வந்து நம்ம சொல்லலாங்க. அந்தளவு வந்து இதோட மருத்துவ குணங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கடையில், இப்போ நம்ம கடைக்கு போகிறோம் அப்படின்னாலும் கடையில் எல்லாமே வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து பேஸ்ட்டாக தான் அங்கே விற்கிறாங்க. ஸோ அதில் வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணி, பட் இதே இந்த தங்கம், இந்த மாயிஞ்சி சொன்ன பார்த்திங்களா மண்ணில் விளையிற தங்கம்ன்ட்டு, இதை வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வளர்த்து ஹார்வெஸ்ட் பண்ணி இதை வந்து நம்ம ஆர்கானிக் முறையில் இதை வந்து நம்ம உட்கொள்ளும் போது நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த மாயிஞ்சிக்கும் நார்மல் இஞ்சிக்கும் என்ன வித்தியாசம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தன்மையும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து மாறும். இந்த மாயிஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் நம்ம உடலில் இருக்க வலிகளை வந்து போக்குறதுக்கு இந்த மாயிஞ்சி வந்து ரொம்ப ஒரு மிக சிறந்த மருந்து. ஸோ இந்த மாயிஞ்சியை வந்து நீங்கள் இது மாதிரி உடச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் ஸ்மெல்லு வருங்க. ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் இது வந்து மாயிஞ்சி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஈஸியாகவே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக கூட நீங்கள் சமையலில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து ஒரு பிக்கிள் ஃபார்மில் பண்ணி கூட ப்ரிசர்வ் பண்ணி வச்சு நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு ஃபுல் நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து நம்ம உடம்புக்கு வந்து போய் சேரும். இப்போது இந்த மாயிஞ்சியை வந்து எப்படி வளர்க்கலான்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாயிஞ்சியை வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்குன்னு சொல்லலாம், ஒரு ஹேர்பல் பிளான்ட்டுன்னு சொல்லலாம். இதை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா, ஒரு சின்னதாக நீங்கள் ஒரு சின்ன பீஸ் விதை கிழங்கு கிடச்சாலும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து மண்ணை வந்து நல்லா தயார் பண்ணி நீங்கள் அதில் ஊனி வச்சிட்டிங்கன்னா போதும், ஒரு 9-10 மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். யூஸ்வலாக ஜான்வரி முதல் வாரத்தில் வந்து இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். எந்த டைம் பீரியடில் ஹார்வெஸ்ட் பண்ணலான்னா, இந்த இலைகள் எல்லாமே வந்து பச்சை பசுமையாக இருக்குது, ஃபுல்லாகவே வந்து காஞ்சி ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் மண்ணை நோண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மாதிரியான கிழங்கு விட்டுருக்கோம். ஸோ அந்த டைமில் இந்த கிழங்கை வந்து நம்ம பிடுங்கி இதை வந்து வாஷ் பண்ணி நம்ம டைரெக்டாக சமையலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாயிஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமலே அப்படியே நீங்கள் வந்து ஒரு கூனிப்பையிலையோ இதுலையோனா நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி வந்து முளைச்சி வந்துடும். ஸோ முளைச்சி வந்துருச்சுன்னா இதையே கூட நம்ம வந்து மண்ணில் ஊனி வச்சுட்டா போதும். நீங்கள் புதுசாக திருப்பியும் காசு கொடுத்து நீங்கள் விதை கிழங்கு வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஊரில் விவசாயிகள் எல்லாமே வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து விளைச்சலை எடுத்துகிட்டு அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து அவங்க வச்சுப்பாங்க. எதுக்குன்னா திருப்பியும் அதை வந்து விதைச்சி எடுக்கிறதுக்காக. ஸோ அவங்க வந்து திருப்பியும் அவங்க காசு கொடுத்து எதுவுமே வந்து கடையில் வந்து வாங்க வேண்டாம். இப்போ நம்ம இந்த மாயிஞ்சி பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த கருமஞ்சள் பற்றி பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே வந்து மஞ்சளை பொறுத்தவரையும் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து என்ன தோணும்னா அது மஞ்சள் கலரில் இருக்கும். நம்ம அதை வந்து முகத்துக்கும் சமையலுக்கும் நம்ம வந்து பயன்படுத்துவோன்றதை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்.
இந்த கருமஞ்சளுக்கும் நார்மல் மஞ்சளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கருமஞ்சள் உடச்சி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கருநீல கலரில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கருமஞ்சள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது. நார்மல் மஞ்சளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மஞ்சள் யூஸ்வலாக குர்க்யூமின்ட்டு ஒரு கண்டென்ட் இருக்குங்க. இந்த குர்க்யூமின் தான் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நார்மல் மஞ்சளில் வந்து பார்த்தீங்கன்னா 3-2% இருக்கும். பட் இந்த கருமஞ்சளில் மட்டும்தான் 7-8% ஆஃப் குர்க்யூமின் இருக்கும். இந்த குர்க்யூமின்ன்றது இட் இஸ் அன் ஆன்டி ஆக்சிடேட்டிவ்னு சொல்லுவாங்க. இந்த குர்க்யூமின்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அந்த அளவு இருக்குங்க. ஸோ இது வந்து எதில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னா இந்த கருமஞ்சளில் தான் இருக்குது. ஸோ இந்த மஞ்சளை நம்ம வந்து வீட்லேயே வந்து ரொம்ப ஏழ்மையாக வந்து வளர்க்க முடியும். வளர்த்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஹார்வெஸ்ட் எடுக்க முடியும். இந்த கருமஞ்சளை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட்ன்றது கம்மியாக தான் வரும். நீங்கள் ஒரு க்ரோ பேக்கில் நீங்கள் வந்து ஒரு கிழங்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg இல்லைன்னா ஒரு 900 grams தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த கருமஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடேட்டிவ் தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தி. இதை வந்து எப்படி நம்ம வந்து சமையலில் வந்து யூஸ் பண்ணலான்னு வந்து பார்த்தோன்னா, இந்த கிழங்கை வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதை வந்து பவுடர் பண்ணி நம்ம வந்து பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை எப்படி எப்படிலாம் சமையலில் சேர்த்துக்கலாம்னா, நம்ம சமையலில் வந்து நார்மல் மஞ்சள் சேர்ப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் ஒரு 1/4 teaspoon இல்லைன்னா ஒரு 1/2 teaspoon அளவு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீடாக்சிஃபையர் ட்ரிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லெமன் போடுறோம் பார்த்தீங்களா, லெமன் ஜூஸ் போட்டுட்டு அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1/4 tablespoon அளவு இந்த கருமஞ்சளை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தண்ணியை வந்து குடிக்கும் போது உங்களுக்கு வந்து நேச்சுரல் இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்காகவும் வந்து இது வந்து பயன்படும். அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட கழிவுகளையும் வந்து நீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோங்க. அது இல்லாமல் ரொம்ப ஈஸி இந்த கருமஞ்சள் நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு. இதோட டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 months தான். மாயஞ்சி மாதிரி தான் இதுவும் ரொம்ப ஈஸியாகவே வந்து வளர்க்கலாம். இதுக்கு வந்து பெருசாக நீங்கள் வந்து உரங்கள் கொடுக்கணும்னு அப்படின்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. மண்ணு காஞ்சால் தண்ணி மட்டும் நம்ம கொடுக்கணும். ஏன்னா இந்த கிழங்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருந்தால் தான் நல்லா வந்து ஆரோக்கியமாக வளரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 20 gram கிழங்கு வைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு அறுவடை வந்து எவ்வளோ கிடைக்கும்னா அந்த க்ரோ பேக் சைஸை பொறுத்து தான் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 700-800 gram ஆஃப் கிழங்கு வந்து நம்ம ஒரு 10 months கழித்து அறுவடை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மாடித்தோட்டத்தில் எடுக்க முடியும். இது வந்து ரொம்ப அரிய வகையான கிழங்குங்க. ரொம்ப ஈஸியாகவே நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாம். இந்த கருமஞ்சளை வந்து பல ஊருக்கு வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னும் அந்தளவு போய் ரீச் ஆகலை. கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த கருமஞ்சளை உங்களோட மாடித்தோட்டத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்து இந்த கருமஞ்சளில் இருக்க இந்த மருத்துவ பயன்களை வந்து நீங்களும் வந்து பெறணும். இன்றைக்கி நம்மளோட மாடித்தோட்ட தொகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாயிஞ்சி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கருமஞ்சளோட மருத்துவ குணங்கள் அண்ட் அதோட வளர்ப்பு முறையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றொரு மாடித்தோட்ட நிகழ்ச்சியில் இன்னொன்று ஒரு செடியை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.